ஹலோ கைஸ் எல்லோரும் அப்புறம் நார்மல் பஸ் நீங்கள் பார்த்துருக்கிறது விகேடி யூடியூப் சேனல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்றத வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணுறோம். இனி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது கூகுள் கிரிக்கெட். அதான் அதாவது இது கூகுளில் வந்து அதாவது நார்மலாக அவங்களே வந்து ஒரு சில கேம்ஸ்லாம் தந்துருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சில கேம் இது. இது வந்து ஒரு கிரிக்கெட் கேம் தான். ஏன்னா வந்து ரொம்ப நாளாக வந்து ஏதாவது ஒரு கிரிக்கெட் கேம் இல்லைனா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கேம் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், வேறு வழி இல்லை. அதாவது என்ன சொல்கிறது, வீடியோ வந்து போடுறதுக்கு டைம் இல்லை, கேம் டவுன்லோட் பண்ணுறது. ஏன்னா அப்படி என்னடா வேலையில் இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வந்து எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு நாள் லீவு கிடச்சிருக்கு, அதனால் இந்த வீடியோ எடுக்கிறேன். பட்டு பட்டுன்னு வீடியோலாம் எடுத்து, இது சும்மா கொஞ்ச நேரம் வீடியோ தான், இதை வந்து அப்லோட் பண்ணி தான் பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம வந்து இன்னும் ஒரு சில கூகுள் கேம்ஸ்லாம் இருக்குது, அதை பண்ணலாமா இல்லை அதே போதுண்டா எப்பா சாமி இதோட இந்த வீடியோ, அதாவது இந்த இதை முடிச்சிரு, கூகுள் இப்போ சம்மந்தப்பட்ட கேமே பண்ணாதரா அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நான் எவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயர்னு காட்டுறேன்டா இப்போ. ஓகே போடா பாலா, வருது வருது அடி. அதாவது அந்தளவுக்குலாம் ஒன்றும் கிரிக்கெட் ஃபேன் இல்லை நான், நார்மலாக நார்மலான ஒரு ஆடியன்ஸ் மாதிரினே வச்சுக்கங்களேன். 4-2 வந்துச்சா, ரைட்டு போடுறா. ஒரு 6 அடிக்கிறேன்டா, 6 போட மாட்டானுங்க. பையா பாலை ஒழுங்காக போடு பையா, போடு 6. 12 எடுத்திருக்கோம், ரொம்ப பெருமையாக இருக்குது. போடுறா இன்றைக்கி செஞ்சுரிடா, ஃபஸ்ட்டு எய்ம் ஹாஃப் செஞ்சுரி. ஆ அடுத்து தொடர்ந்து 2 இதெல்லாம் கவுண்ட் பண்ணி வைக்கணும், தம்ப்நெயிலில் போடணும். போடுறா பாலை போடுறா. தம்ப்நெயிலில் கூகுள் கிரிக்கெட்னு வைக்கலாமா இல்லை நார்மல் கிரிக்கெட்னு வைப்போமா? நார்மல் கிரிக்கெட்னு வச்சா தான் எல்லாம் வந்து எட்டி பார்ப்பாங்க, ஆனால் நம்ம வந்து ஆடியன்ஸ் ஏமாற்றலாம். 22 ஓகே, 24 ஆயிடுச்சு. அதாவது ரொம்ப நாளாக வந்து நம்ம சேனலில் வந்து ஒருத்தர் கேட்டே இருந்தார் கிரிக்கெட், அதாவது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கேம்ஸ் பண்ணுங்கன்னு, அடுத்த 6. ஆனால் நம்மளால் பண்ண முடியாமலே போயிடுச்சு. சரி இது சும்மா இருக்க நேரத்தில் இந்த கேம் ஆஃப்லைன் கேமு ஃப்ரீயாகவே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது வந்து எனக்கே வந்து என்ன சொல்கிறது, பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு இதில் இதாக இருந்தேன். 6 இந்த 6 என்னங்க, 4th இதோட 6 எல்லாம் கவுண்ட் பண்ணி வைக்கணும். 4 எஸ் படி 4 ஒரு 4 4 6 ஒரு 4 ரொம்ப பெருமையாக இருக்குது. போட்டு தாக்க வேண்டியதான், ஹாஃப் செஞ்சுரி அடித்தாச்சு, ரொம்ப பெருமையாக இருக்குது. போடுறா பாலா, அடுத்து செஞ்சுரி தான்டா, போடு 6டா, 5th இதெல்லாம் தமிழ்நாடில் போடணும். 5 ஒரு 4 அப்படின்னு போடணும். ஓகே போடு போடு, அடுத்து 4. ஏய் நீங்கள் ஏண்டா ஒன்றே கிடைக்கிறீங்க, 4 ஓகே, 2 ரன் எடுக்க கூட மாட்டானுங்கடா. போ 6 டைம் அடிச்சிருக்கோம், ரொம்ப பெருமையாக இருக்குது. அவுட் ஆகிற வரைக்கும் விளாடுவோம், ஏன்னா வந்து இப்போ தான் பாலை கொஞ்சம் ஸ்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 75 ஓகே, இன்னும் வந்து கொஞ்சம் தாங்க, அதாவது 7th போகிறா. 84 போடு 6 8th 6 அவ்வளோதான். ஆடா இன்னும் கொஞ்சோண்டு, ஐயோ ஜஸ்ட் மிஸ் அவுட் ஆகிட்டனும்னு நினச்சேன், இல்லை அவ்வளோதாங்க. செஞ்சுரி ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே மறுபடியும் போவோம், அடுத்து வந்து 150. ஓகே இது 8th 6 10th 6 பத்து தானே, கரெக்டு தானே, 10 தான். ஆமாம் சொல்கிறது தாங்க கணக்கு, 10 தான். ஏன்னா நான் வந்து மேக்ஸில் வீக்கு, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஓ நோ, கரெக்டாக 3-1 ரொம்ப பெருமையாக இருக்குது. 3-1 அடிச்சிருக்கோம், அதாவது 111 ரன்கள், 111 ரன்ஸ் அதில் வந்து அவுட் ஆகிருக்கோம். இதில் 10 6 2 அடிச்சிருக்கோம், ரொம்ப பெருமையாக இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்றத வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறது தாங்க, இனிமேல் இந்த கூகுள் இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றதை நீங்கள் தான் சொல்லணும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. ஓகே பை பை.